ഭൂവും തത്പുരുഷാജപത്മകെ ഭഗ്രതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രേക്ഷോദയ ഭൂവും ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക ഉലകെങ്കും വാഴും പുതുയുഗം നേയർക്ക് രാജയോഗ അൻപ് വണക്കം നികച്ചിയെ പാത്തുകിട്ട് ഉണ്ടെങ്കിൽ കുലദൈവാസിയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാക കിടക്കണുങ്ങ പ്രാർത്ഥനയോട് ഉങ്ങൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം ആസ്ട്രോ 360 നികച്ചിയില ഇന്നിക്ക് നമ്മ പാക പോകുന്നത് திருமணம் அப்படிங்கிற ஒரு புனிதமான நிகழ்வுக்கு குருபலம் என்பது அவசியமா இந்த கேள்விக்கான பதிலை ஓரளவு விரிவாக அதே சமயத்தில் தெளிவாக இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்குறோம் பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்திற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு சில நன்மைகளாக இருந்தாலும் சரி தீமைகளாக இருந்தாலும் சரி கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அதிர்ஷ்டங்களாக இருந்தாலும் சரி அவை யாவையும் உங்களுக்கு வந்து முழுமையாக அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை இந்த குருபலம் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லோருமே ஓரளவு தெரிஞ்சிருக்கிறோம் அந்த குருபலம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இருந்துட்டு இருக்கோம் குருபலம் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக வருவது கிடையாதுங்க ராசிப்படி தான் அதாவது குருபலம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடங்கிற வச்சு பார்க்கறது குருபலம் அல்ல பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த ஸ்தானங்களில் கோச்சாரப்படி குரு பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு குருபலம் இருக்குது அப்படிங்கிறது பொதுவான ஒரு சாஸ்திர விஷயம் அதே சமயத்தில் இந்த குருபலம் இருக்கும் பொழுது திருமணம் பண்ணுவது எந்த அளவுக்கு நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் கஷ்டம் வந்துச்சுன்னு வைங்களே அந்த கஷ்ட காலங்களை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அல்லது அந்த கஷ்டத்தை வந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு மனோ வலிமை இந்த மாதிரி நல்ல விஷயங்களையும் தீர்க்கமான விஷயங்களையும் திருத்தமான குடும்ப வாழ்க்கையையும் பொருத்தமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குருபலம் அப்படிங்கிற குரு பகவானுக்கு நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்குது அதனால தான் சாஸ்திரத்தில் வந்து குரு பகவானை வந்து முழு சுபகிரகம் அதாவது பாபகிரகம் சுபகிரகம் அப்படிங்கிற வரிசை இல்லாமல் முழு சுபகிரகம் அப்படின்னு குரு பகவானுக்கு பெயர் இருந்துட்டு இருக்குது முழு சுபகிரகம் மட்டுமல்லங்க ஒரு ஜாதகத்தில் அல்லது இருக்கிற நவகிரகங்களில் அதாவது எந்த கிரகமாக இருந்தாலும் அதாவது இருக்கிற 9 நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு குரு பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற விஷயம் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகத்தின் மூலமாக எதிர்மறையான ஒரு வாழ்வு எதிர்மறையான ஒரு கஷ்டம் வந்து வைங்களே அந்த கிரகத்தை உங்களுக்கு கஷ்டங்களையோ உலக அனுபவங்களையோ கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை ஒரு கிரகத்துக்கு இருந்தது அப்படின்னா அந்த கிரகத்தை குரு பகவான் பார்த்தார் அப்படின்னா அந்த கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட கடைசி நேரத்தில் அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் இருக்குது அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு வந்துட்டு இருக்குது அந்த வகையில் வந்து இந்த குரு பகவான் ஜாதக ரீதியாக மட்டுமல்ல பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு இந்த 2, 5, 7, 9, 11 ஸ்தானங்கள் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு குருபலம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம் பொதுவாகவே நாம் வந்து ஜாதகம் பார்க்கும் பொழுது நட்சத்திர பொருத்தம் பார்த்து அல்லது ஜாதக பொருத்தம் பார்த்து நம்ம திருமணம் பண்ணுறோம் இல்லையா அப்படி பண்ணும் பொழுது மணமகன் அல்லது மணமகளுக்கு வந்து குருபலம் இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை ஒரு சில பெற்றோர்களுக்கு அதாவது நிறைய ஜாதகம் பார்த்து பார்த்து ஓரளவு சாஸ்திரத்தை கற்றுக்கிட்ட ஒரு பெரும்பாலான இந்த பெற்றோர்களுக்கு வந்து குருபலம் இல்லையே அப்படிங்கிற கவலை இருந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக அதாவது திருமணம் செய்யும் பொழுது திருமணம் என்ற சுப நிகழ்வுக்கு குருபலம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம்னு எந்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கோ அதே சாஸ்திரம் தான் இந்த குருபலம் அப்படிங்கிறது அதாவது ஆணோ அல்லது பெண்ணோ மணமகன் அல்லது மணமகள் இருவரில் யாரோ ஒருவருக்கு குருபலம் இருந்தாலே போதுங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாவது தன்னுடைய பையனுக்கு குருபலம் இல்லையே அல்லது மகளுக்கு குருபலம் இல்லையே அதாவது மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு வைங்களே அந்த இருவரில் யாரோ ஒருவருக்கு குருபலம் இருந்தாலே போதும் அது உத்தமம் மிகப்பெரிய நல்லது இருவருக்குமே குருபலம் இருந்தால் கெட்டதான்னு கேட்டீங்கன்னா இருவருக்குமே குருபலம் இருந்தாலும் நல்லது தான் பயப்பட வேண்டியதில்லை இருவரில் யாரோ ஒருவருக்கு மட்டுமே குருபலம் இருந்தாலும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இந்த இருவருக்குமே குருபலம் இல்லாமல் இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை உங்களுடைய ஜாதகத்தில் இந்த பொன்னவன் மன்னவன் தனகாரகன் என்று சொல்லப்படுகிற இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது ஆட்சி பலம் பெற்றோ உச்ச பலம் பெற்றோ இருந்ததுன்னு வைங்களே அந்த ஜாதகருக்கு வருடம் முழுவதும் ஆயுள் முழுவதும் குருபலம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் மறந்துட வேண்டாம் பொதுவாக கோச்சார ரீதியாக ராசிப்படி ஒரு ராசிக்கு இந்த வருஷம் குருபலம் இருந்ததுன்னு வைங்களே அடுத்த வருஷம் குருபலம் இருக்காது அதற்கடுத்து வந்து அதற்கடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா குருபலம் வந்துடும் அதற்கடுத்த வருஷம் குருபலம் இருக்காது அதாவது ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் குருபலம் வருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2, 5, 7, 9, 11 இந்த ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கு இடையில் வந்து ஒவ்வொரு நம்பர் விடுபடுது இல்லையா அந்த நம்பர் விடுபடக்கூடிய அந்த காலங்களில் கோச்சார ரீதியாக உங்களுடைய ராசிக்கு குருபலம் இல்லாமல் வந்து
இருந்துட்டு இருக்கலாம், அதற்காக கவலைப்பட வேண்டியதில்லை. பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்துல இந்த குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆட்சி பலம் பெற்றோ, ஸ்தான பலம் பெற்றோ, உச்ச பலம் பெற்றோ, வர்க்கோத்தமம் பெற்றோ குரு பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு ஆயுள் முழுவதும் குரு பலம் தான். அதனால நீங்க வந்து கோச்சார ரீதியான பலனை பார்த்துட்டு திருமணம் என்ற சுபகாரியத்தை வந்து தடுத்து நிறுத்தக்கூடாதுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு உறுதியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேவில் இருந்து ஒரு சகோதரி ஜாதகம் பார்த்திருந்தாங்க. அவருக்கு வந்து ரொம்ப நாளாக ரொம்ப வருடங்களாக திருமண பிராப்தம் அமையாம வந்துட்டு இருந்தது. அதற்கு ஒரு சில வழிபாடு அந்த ஜாதக ரீதியாக ஒரு சில பரிகாரங்கள் பண்ணினதுக்கு அப்புறம் வரன் வர ஆரம்பிச்சிருச்சு. வரன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க நினைக்கிறது என்னன்னா, அதாவது எனக்கு குருபலம் இருக்குது அவருக்கு குருபலம் இல்லையே அப்படிங்கிறதுக்காக இந்த கரோனா வருவதற்கு முன்னாடி இருந்து இந்த நாள் வரைக்கும் திருமணம் பண்ணாம அதாவது தாமதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அதாவது சகோதரிக்கு குருபலம் இருந்தது அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் குருபலம் இல்லாமல் இருக்கலாம், அதாவது ராசிப்படி அவருக்கு குருபலம் இல்லாமல் இருக்கு, அவருக்கு குருபலம் வரும்பொழுது சகோதரிக்கு குருபலம் இல்லாமல் இருக்கலாம். அதனால இருவருக்குமே குருபலம் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குருபலம் வராது. ஒருவருக்கு மட்டும்தான் குருபலம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ராசிப்படி ஒரு சமயம் இருவருமே ஒரே ராசியாக இருந்தாங்கன்னு வைங்களேன், அப்போ வந்து இருவருக்குமே ஒரே மாதிரி குருபலம் வரும். பாக்கியவான்களுக்கு குழப்பம் இல்லாத ஒரு நல்ல விளக்கம் வேணுங்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிறோம். அதனால குருபலம் அப்படிங்கிறது ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் தான் ஒவ்வொரு ராசிக்கும் வந்துகிட்டு இருக்கும். அப்படி குருபலம் இருக்கும்பொழுது திருமணம் பண்ணினா நல்லதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்படி குருபலம் இல்லாதப்ப திருமணம் பண்ணினால் ஏதாவது பாதிக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு கிடையாது. உங்களுடைய ஜாதகத்தில் இந்த குருபலத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் வந்து நல்ல வாழ்க்கையை வாழ முடியும், நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும், நல்லவர் வல்லவர் என்ற பெயர் எடுத்து காட்ட முடியும். குடும்பம் அப்படிங்கிறது குதூகலமாக அமையக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் பூர்ணமாக அனுபவிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கேராம்.